நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு விஷயம் வந்து இப்போது அந்த நிகழ்ச்சி ஒரு ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணி ஒரு சேனலில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு அந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் கேஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லாமல் போச்சு. இப்போ பிரபலமான யூடியூப் சேனல்லையும் வேறு ஒரு தொலைக்காட்சியிலையும் இது வந்துகிட்ருக்கு. இது லக்ஷ்மி ராமகிருஷ்ணனே இந்த விஷயத்துக்கு ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த உளவியல் சார்ந்து மக்களோட ஏற்படக்கூடிய நெருக்கத்தை அவங்க எப்படி அதை வழிநடத்துகிறாங்க, அந்த நிகழ்ச்சியை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவங்களை வந்து எப்படி தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட என்ன மாதிரியான கொஸ்டின்ஸை வாங்கி எதை இதெல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்க, எதுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி தான் வைப்பாங்க. பேக்ரவுண்டில் இயங்கக்கூடிய அந்த பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் வேறு, ஆனால் வெளி பிம்பமாக தெரியக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த உளவியல் விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து நம்மள்கிட்ட இருந்தோம்னா அது என்னென்ன மாதிரியான நோயோட தன்னை தொடர்பு படுத்திக்கலாம் அப்படிங்கிறத வந்து கணிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த வகையில் இந்த நேர்கொண்ட பார்வையில் இப்போது வந்து போயிட்டுருக்க மிக மோசமான ஒரு பிரச்சனை வந்து, எது டிக்டாக்ல ஃபேமஸ் ஆன ரெண்டு கேர்ள்ஸ் வந்து கார்த்தி அப்படிங்கிற ஒரு என்னுடைய ஹஸ்பண்டை வந்து இவ பிரிச்சுட்டா, எடுத்துகிட்டு போயிட்டா, அதை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்ட்ட வந்து ஒரு அப்பாவித்தனமாக ஒரு பொண்ணு சொல்லுது. அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த குற்றம் சாட்டப்பட்ட பொண்ணு வந்து அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது, இப்போ போய் சொல்கிறா, அதை தான் நான் வீடியோவில் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இடையில லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நம்ம வந்து உட்காந்துட்டு இவங்க அந்த கடைசியாக அந்த அப்பாவித்தனமாக சொல்கிற பொண்ணு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் வந்து இனிமேல் இந்த பொண்ணுகிட்ட பேசாதீங்க, இந்த பொண்ணு விஷயத்தை வேறு விஷயத்தில் சோஷியல் மீடியாவில் போடாதீங்கன்னு சொல்லுது. ஸோ தெரிஞ்சே ஒரு ரெண்டு வாரமாக அந்த பொண்ணை வந்து பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த அம்மா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஆனால் அதை பின்னாடி உள்ளவங்க சொல்லி, அதை பின்னாடி ப்ரொடக்ஷன் டீம் வந்து சொல்லி இவங்க செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, அந்த உள் உணர்வு வந்து உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவங்களால் தொடர முடியும். அதாவது நல்ல மனநிலையோடு போய் இதை கேட்டோம்னா வெறுப்பு வந்துடும், அது கண்ணிலையும் முகபாவனையிலையும் தெரியும். ஆனால் அந்த அம்மா அந்த அவங்களுடைய கஷ்டத்தை வந்து ரசிக்குது, அந்த மாதிரி அடுத்தவங்க படுற கஷ்டத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை சேடிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த அப்பாவித்தனமாக சொல்கிறதா அந்த கேவலமான கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி அந்த தன்னைத்தனை இழந்துக்கிற அந்த பொண்ணு வந்து டெலூஷனில் இருக்குது. கார்த்திங்கிற ஒரு கேரக்டர் இல்லாமல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்போசிட்டாக குற்றம் சாட்டப்பட்ட பொண்ணு வந்து தன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் ஒரு விதமான ஆன்டி சோஷியலாக இருக்குது. மூணு